Namaskaram, Cosmic Connection in the Jayalakshmi Sriram. இப்ப கிட்டத்தட்ட ஒரு வாரமா நம்ம மீட் பண்ணல இல்லையா? நம்ம இப்ப பார்க்க போறது வந்து கிரகங்கள் பத்தி. கிரகங்கள் வந்து 9 கிரகங்கள் இருக்கு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த 9 கிரகங்கள்ல 2 கிரகங்கள் சாயா கிரகம் அப்படிங்கறதும் தெரியும். மிச்சம் இருக்கிற 7 கிரகங்கள் பத்தி கேட்டா, செவ்வாய் பத்தி நிறைய பேருக்கு நாலேஜ் இருக்கு, குரு பத்தி நாலேஜ் இருக்கு, ராகு கேத்து பத்தி நாலேஜ் இருக்கு, சனீஸ்வரன் பத்தி நாலேஜ் இருக்கு. ஸோ 5 கிரகங்களை பத்தியும் ஓரளவுக்கு நாலேஜ் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனால் அரைகுறை நாலேஜ் வந்து எப்பவுமே ஆபத்து இல்லையா? கரெக்டான இன்ஃபர்மேஷன் இல்லாம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம், ஒரு போராட்டம், இது சரியா தப்பா அப்படின்னு முடிவு தெரிய முடியாத ஒரு கலக்கம், யாரு நம்புறது யாரு நம்ப கூடாது, யாரு சொல்றது கரெக்ட் அப்படின்னு ஒரு பயம், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அதுக்கான தீர்வை தான் நான் இப்ப சொல்ல போறேன். முதல்ல நான் பேச போறது செவ்வாய் கிரகத்தை பத்தி. யாரு பார்த்தாலும் எனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி, என் பொண்ணுக்கு செவ்வாய் கிரக தோஷம் இருக்கு, உன் பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா, என் மருமகளுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, உன் மருமகனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா, இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. உண்மையிலேயே செவ்வாய் தோஷம்னு ஒன்னு இருக்கா? நிச்சயமா கிடையாது. செவ்வாய் தோஷம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நான் இப்படி சொல்றதுனால என்னை பத்தி ஒரு மாதிரி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. நிகழ்ச்சியை கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரிய வரும். செவ்வாயோட குணங்கள் என்ன? ஆக்ரோஷமா இருக்கிறது, ரொம்ப கோவப்படுறது, ஹைலி ஆர்குமெண்டேட்டிவ், ஹைலி அத்தாரிட்டேட்டிவ், ஹைலி கமாண்டிங், ஹைலி டிமாண்டிங், இது மாதிரி பல குணங்கள்லாம் செவ்வாய்க்கு இருக்கு. இதே செவ்வாய் வந்து கெட்டு இருந்தால், செவ்வாய் நல்ல நிலைமையில இருந்தா இந்த குணங்கள் எதுவுமே இருக்காது. இதுக்கு ஆப்போசிட்டான குணங்கள் தான் இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் மனசுல ஏத்திக்குங்க. அடுத்து நீங்க மனசுல ஏத்திக்க வேண்டியது என்ன? செவ்வாய் என்பது ஒரு ஆண் கிரகம், அதனால இதுக்கு மோஸ்ட்லி அந்த மாஸ்குலின் நேச்சர்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். கிரகங்கள்ல வந்து காமத்துக்கு பெயர் போனது செவ்வாய், காதலுக்கு பெயர் போனது சுக்கிரன். இந்த பாயிண்டையும் மனசுல ஏத்திக்குங்க. அப்பதான் நான் பின்னால் என்ன சொல்ல வரப்போறேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். இதை மனசுல ஒரு ஓரமா வச்சுக்குங்க. இப்ப செவ்வாயை பத்தி பொதுவா ஜோசியக்காரங்கள்லாம், அஸ்ட்ராலஜிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க? லக்னத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம், 2ல் இருந்தால் செவ்வாய் தோஷம், 4ல் இருந்தால், 8ல் இருந்தால், 12ல் இருந்தால், 7ல் இருந்தால், இதுல எல்லாமே செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க சொல்ல வருது என்ன? லக்னம் 2, 4, 7, 8, 12 இந்த 6 இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம்னு சொல்றாங்க. சில பேர் 2 வந்து எடுத்துக்கிறது இல்ல, லக்னம் 4, 7, 8, 12 அதோட நிறுத்திடுறாங்க. இந்த செவ்வாய் வந்து லக்னத்தில் இருக்கும்பொழுது இது என்ன பண்றது அப்படின்னா, பெரும்பாலும் வந்து ஒருவருடைய குணாதிசயங்களை குறிக்கிறது. 2ல் இருக்கும்பொழுது 2 வந்து வாக்குஸ்தானம், ஆர்குமெண்ட்ஸ், சண்டை, சச்சரவு, வாக்குவாதங்கள், அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ், இதெல்லாமே வரும். 3 வந்து சகோதரஸ்தானம், உடன் பிறந்தவருடைய சர்ச்சை, தகராறு, வழக்கு, வியாஜியங்கள். 4 வந்து சுகஸ்தானம், தாய் வழியா கிடைக்க வேண்டிய சொத்துல தகராறு, பிரச்சனைகள். 5 புத்திரஸ்தானம், இந்த இடத்துல வந்து நல்லபடியான குழந்தைகள் பிறக்காது, பிறக்கிறதே ரேரு, அப்படி பிறந்தாலும் உதவாத குழந்தைகள், பேரண்ட்ஸ்க்கு ஒத்து போகாத, சண்டையும் தகராறுமா இருக்கிற குழந்தைகளா இருக்கும். 6 ரோகஸ்தானம், இங்கு நிற்கும்போது அடிக்கடி பல சுகவீனங்களை, நோய்களை, பிணிகளை, தீரா பிணிகளை கொடுக்கக்கூடியது. 8 மாரகஸ்தானம், 7 கலத்திரஸ்தானம், கலத்திரஸ்தானத்துல இருக்கும்பொழுது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, ஆணுக்கு இருந்தால் பெண்ணால் பிரச்சனை, பெண்ணுக்கு இருந்தால் ஆணால் பிரச்சனை, இப்படி வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். இது டிவோர்ஸ்ல கொண்டு முடியும், அல்லது புருஷன் பொண்டாட்டி எப்பவுமே சண்டையும் பூசலவே வாழ்க்கையை ஓட்டுவாங்க. 8 மாரகஸ்தானம், இந்த இடத்துல பல ஆக்சிடென்ட்ஸ் அல்லது உயிர் பிரியும் அளவுக்கான துன்பங்கள் எல்லாமே ஏற்படும். 10 வந்து கர்மஸ்தானம், கர்மஸ்தானத்துல இருக்கும் பொழுது நல்ல நிலைமையில இருந்தா தொழில் உத்தியோகத்தை ரொம்ப ஓகோன்னு முன்னுக்கு வருவாங்க, வீக்கா இருந்ததுனாக்கா எல்லாமே சருக்கள் தான். 9 பாகிஸ்தானம், பாகிஸ்தானத்துல இருக்கும்பொழுது தந்தை வழி சொத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இது, தந்தை வழியாக வரக்கூடிய விஷயங்களை இது கவர்ன் பண்ணும். 11 லாபஸ்தானம், நல்ல நிலையிலே 11ல் இருந்தால் எல்லா விதமான லாபங்களும் உங்களுக்கு வந்து சேரும். 12 விரயஸ்தானம் அல்லது சுகஸ்தானம் அல்லது சைனஸ்தானம், இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் விரயங்கள் நிறைய ஆகும். அது சுப விரயங்களானா பரவாயில்ல, தேவையில்லாம உங்களுடைய பணவுகள்லாம் செலவாகும். அது வந்து நீங்க சம்பாதிச்சாலும் அது யார் யாருக்கும் நீங்க வந்து கொடுக்கும்படியா இருக்கும், கொடுத்த கடன் வராது. அப்போ உங்க பணம் வந்து உங்களை அறியாம உங்க கை மீறி கைவிட்டு போகும். இத மாதிரியான பல பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதை பொதுவா எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் இதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை எல்லாம் மீறி இன்னொன்னு சொல்லுவாங்க, மேஷ விருச்சிக ராசியில இருந்தா அது செவ்வாய் தோஷம் இல்லை, ஏன்னா மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் செவ்வாய் வந்து சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து கடகத்துல இருந்தாக்கா தோஷம் இல்லை, ஏன்னா அங்க சந்திரன் நிற்கிறான்,
சிம்மத்துல இருந்தால் தோஷம் இல்லை, ஏன்னா அங்க வந்து சூரியன் நிற்கிறான். அதுக்கப்புறமா தனுசு மீனத்துல இருந்தால் தோஷம் இல்லை, ஏன்னா செவ்வாயோட ஃப்ரெண்டு, குருவோட வீடு. மகரம் வந்து செவ்வாய்க்கு உச்ச வீடு, அதனால இந்த இடத்துல இருந்தால் தோஷம் இல்லை. கும்பத்துல வந்து சனியோட வீடு, இங்க இருந்தால் தோஷம் இல்லை. இப்படி எல்லாம் சொல்லிடுவாங்க. ஆக கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 12 வீடுகள்ல உங்களுக்கு 8 வீடுகள்ல இருந்த செவ்வாய் தோஷம் இல்லைன்னு அவங்களே சொல்லிடுறாங்க. மிஞ்சி போனது என்னது? ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், இந்த 4 ராசிகளை செவ்வாய் நிற்க அது தோஷம்னு சொல்றாங்க. இது வந்து லக்னமாகவும் இருக்கலாம், அல்லது 2, 4, 7, 8, 12 இடமாகவும் இருக்கலாம். இந்த இடத்துல இருக்கும்பொழுது மட்டும்தான் அது தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்பொழுதும் சுபர்களோட சேர்ந்திருந்தால் செவ்வாய் வந்து சுபர் குணத்தை தான் கொடுக்கும், பாப கிரகங்களோட சேர்ந்திருந்தால் பாப குணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லா விதத்திலையும் சாமியம் அடைந்து நல்லிஃபை ஆயிடுறது. இந்த செவ்வாய் தோஷம் என்பது என்ன? செவ்வாய்ங்கிறது என்ன? ரத்தத்துக்கு அதிபதி. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டுக்கும் பிளட் சர்க்குலேஷனுக்கும் இன்சார்ஜ் வந்து இந்த மார்ஸ், செவ்வாய். இவர் வந்து ரத்த சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுப்பார். செவ்வாய் தோஷம் இருந்தால் அவர்களுடைய ரத்த குரூப்பை பார்த்தீங்கன்னா RH நெகட்டிவா இருக்கும். RH நெகட்டிவா இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா நிச்சயமா செவ்வாய் தோஷம் இருக்கும். ஸோ 2 RH நெகட்டிவ் காரர்கள் அல்லது 2 RH பாசிட்டிவ் காரர்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா RH பாசிட்டிவும் RH நெகட்டிவும் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த பெண் தாய்மை அடையும் பொழுது முதல் குழந்தை கரெக்டா பிறந்துடும். இரண்டாவது குழந்தை பிறக்கும் பொழுது ஒருவேளை அந்த அம்மா RH பாசிட்டிவா இருந்து அந்த குழந்தை RH நெகட்டிவா இருந்தால் 2 ரத்தங்களும் கலக்கும் பொழுது, அதாவது உள்ள பிளாசென்டால் ஏதாவது லீக்கேஜ் இருந்தாலோ, இது வந்து கருவையும் பாதிக்கும், தாயையும் பாதிக்கும், மரணம் வரை கொண்டு விடும் அல்லது அபார்ஷனில் கொண்டு விடும். ஸோ இப்போ வந்து இதுக்கு அட்வான்ஸ்டா சயின்டிஃபிக்காக இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷனை போட்டு புள்ள பெற்றுக்கலாம்லாம் சொல்றாங்க. ஆனால் அந்த காலத்தில் இவ்வளோ சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் கிடையாது. அப்போ இதை மாதிரி இருக்கக்கூடிய பிளட் குரூப்ஸ் அவங்க சேர்க்க மாட்டாங்க, அதை தான் செவ்வாய் தோஷம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு RH பாசிட்டிவோடைய ஒரு RH பாசிட்டிவ் தான் சேர்ப்பாங்க, ஒரு RH நெகட்டிவோட ஒரு RH நெகட்டிவ் தான் சேர்ப்பாங்க. RH ஃபேக்டருங்கிறது என்ன? அந்த ரீசஸ் ஃபேக்டர் இல்லையா, ரீசஸ் மங்கியோடைய அந்த ஃபேக்டர் தான் RH ஃபேக்டர், RH ஃபேக்டர்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே கம்பேட்டபிலிட்டி இல்லைன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் தான் செவ்வாய் தோஷமாக கொள்ளப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய், நான் என்ன சொன்னேன் முதல்ல ஸ்டார்டிங்ல, ஆக்ரோஷமான ஒரு கிரகம், இது வந்து ரொம்ப செக்ஸியான கிரகம் அப்படின்னு சொன்னேன்னா காமத்திற்குரிய கிரகம். அதே மாதிரி ஒரு கிரக நிலை கொண்ட பெண்ணோட சேர்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு பெட்ரூம்ல கம்பேட்டபிலிட்டி வரும். அப்படி இல்லைன்னா மன வாழ்க்கையில் விரிசல், முறிவு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே நடக்கும். ஏன்னா அக்ரெசிவா இருக்கிற அந்த ஆண் அதே மாதிரி ஒரு பெண்ணைத்தான் தேடுவான், அல்லது அப்படி இருக்கும் ஒரு பெண் அப்படிப்பட்ட ஒரு ஆணைத்தான் தேடுவாள். சில பெண்களை நம்ம பார்த்தா சொல்லுவோம், அவ பாரு ஒரு மேன்லியா இருக்கா, ஒரு ஆம்பளத்தனமா பேசுற, ஆம்பளத்தனமா நடக்கிறான்னு சொல்லுவான் இல்லையா. இதுக்கு காரணம் என்ன? செவ்வாயுடைய ஆதிக்கம் அவளுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனால தான் தே பிகம் மேன்லி இன் தேர் பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட். ஸோ இது மாதிரி அக்ரெசிவா இருக்கிறவங்களுக்கு அந்த அக்ரெசிவா இருக்கிறவங்க மட்டும்தான் சேர்க்க முடியும். அப்படி சேர்த்தா தான் வாழ்க்கை வந்து அவங்களுக்கு சுகமா நல்லபடியா போகும். இதுவும் செவ்வாய் தோஷத்தை மேட்ச் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம். மற்றபடி செவ்வாய் அப்படின்னா அப்படியே ரெண்டு கொம்பு வச்சு பல்லெல்லாம் வச்சு பயங்கரமா ஒருத்தர் வாசல்ல வந்து நிக்கிறாரு அப்படின்லாம் கற்பனை பண்ணிக்காதீங்க. அது மாதிரியான பயமுறுத்தக்கூடிய செவ்வாய் கிரகம் கிடையாது, செவ்வாய் தோஷமும் கிடையாது. ஸோ செவ்வாய் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஜாதகத்துல, உங்க பசங்க ஜாதகத்துல அந்த தோஷம் உண்மையிலேயே இருக்கா இல்லையா, அது சாமியம் ஆயிடுதா அப்படின்னு பல கிளாஸஸ் கீழே தேவகேரளம்ங்கிற புக் எடுத்து பாத்தீங்கன்னா பல கிளாஸஸ் உங்களுக்கு சொல்லும். இந்தந்த கிளாஸஸ்ல வந்து செவ்வாய் நல்லிஃபை ஆறுதுன்னு சொல்லும். அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிம்பிள் டெஸ்ட், ஒரு பிளட் டெஸ்ட்ல RH நெகட்டிவா அப்படிங்கறதையும் நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு கன்ஃபார்ம்டா தெரிஞ்சிடும். நீங்க மனசு நிம்மதியா நல்ல ஒரு அமைதி பெருமூச்சு விடலாம். செவ்வாய் தோஷத்தை பத்தி ஓரளவு உங்களுக்கு இப்ப ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறொரு கிரகத்தோட சந்திக்கிறோம். நன்றி.